கத்தாரில் இந்த ஆண்டுக்கான புனித மாதமான ரமலானின் திரை வடிவமானது வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் தெரியும் என்றும் அன்று முதல் ரமலான் மாதமானது தொடங்குகிறது என்று கத்தாரின் அவ்கஃப் மற்றும் இஸ்லாமிய விவகாரத்துக்கான அமைச்சகம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் தற்பொழுது இந்த தகவலானது மாற்றப்படுகிறது என்றும் இன்று முதல் அதாவது திங்கட்கிழமை முதல் இந்த பிறைநிலைவானது காண்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்றும் பிறையின் வடிவத்தை பிறையை கண்காணிக்கும் குழுவினர்கள் தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாகவும் மிக விரைவில் ரமலான் மாதத்தின் முதல் நாளானது அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். கத்தாரில் உள்ள இண்டஸ்ட்ரியல் ஏரியா பகுதியில் மேலும் ஒரு கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி போடப்படும் மையமானது புதிதாக திறக்கப்பட்டுள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த புதிய தடுப்பூசி மையத்தை பார்வையிட்ட கத்தாரின் பொது சுகாதாரத்துறை அமைச்சரான ஹனான் முகமது அல்குவாரி அவர்கள் இதன் மூலம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா பகுதியில் வேலை மற்றும் தங்கியிருக்கும் பல தொழிலாளர்களில் அரசு முன்னுரிமை அளித்துள்ள குழுவில் இருக்கும் அனைவரும் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியை மிக எளிமையாக போட்டுக்கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த புதிய மையமானது காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை வாரத்திற்கு 6 நாட்கள் அதாவது வெள்ளிக்கிழமையை தவிர்த்து அனைத்து நாட்களிலும் செயல்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த புதிய மையத்தையும் சேர்த்து தற்பொழுது 35க்கும் மேற்பட்ட கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி போடப்படும் மையமானது கத்தாரில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கத்தாரில் புனித மாதமான ரமலானை முன்னிட்டு அமைச்சகம், பொது நிறுவனங்கள், அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் இன்ஸ்டிடியூஷன்களுக்கான வேலை நேரமானது குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ரமலான் மாதம் முழுவதும் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை அதாவது 5 மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் தனியார் நிறுவனங்களை பொறுத்தவரை அதிகப்படியாக 6 மணி நேரமாக வேலை நேரம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கத்தாரில் கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை புதிதாக கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 961 குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 549 மற்றும் 63 வயதுடைய 2 நபர்கள் இறந்ததாகவும் தற்போதைய நிலையில் ஆக்டிவாக உள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 20057 இதுவரை கத்தாரில் மொத்தமாக கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,90,025 குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,69,635 இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 333 உள்ளது என கத்தாரின் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கத்தாரில் ஃபைசர் மற்றும் மொடர்னா நிறுவனத்தின் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியானது சில மாதங்களாகவே கத்தாரில் போடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது வரை கத்தாரில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் 29.8% மக்கள் குறைந்தபட்சம் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியின் ஒரு டோசேஜையாவது எடுத்துக்கொண்டுள்ளனர் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று கத்தாரில் உள்ள 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களில் 79.8% நபர்கள் எடுத்துக்கொண்டுள்ளனர் என்றும் 70 வயதுக்கு மேற்பட்ட நபர்களில் 78.3% மக்கள் எடுத்துக்கொண்டுள்ளனர் என்றும் 80 வயதுக்கு மேற்பட்ட நபர்களில் 77.2% நபர்கள் எடுத்துக்கொண்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளனர். கத்தாரில் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியானது பெரும்பாலான வெளிநாட்டு நபர்களுக்கு கத்தார் நேஷனல் கன்வென்ஷன் சென்டரிலேயே போடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கொரோனாவை கட்டுப்படுத்துவதன் ஒரு பகுதியாக இந்த மையத்திற்குள் 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை என்றும் குழந்தைகள் பெற்றோர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் பொழுது உடன் வருவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் விளக்கமளித்துள்ளனர். கத்தாரிலிருந்து வெளிநாடும் செல்லும் நபர்கள் கொரோனாவை கண்டறியும் PCR பரிசோதனையை ஹமத் மருத்துவக் கழகம், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட அரசாங்க மருத்துவமனைகளில் மேற்கொள்வதற்கான தற்காலிகமான தடையை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விடுத்திருந்தது. இதனையடுத்து PCR பரிசோதனையை மேற்கொள்வதற்காக அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளின் பட்டியலை கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அமைச்சகம் வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் தற்பொழுது இந்த பட்டியலில் மேலும் சில மருத்துவமனைகளை இணைத்து புதிய பட்டியலை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த பட்டியலில் அல்லைமாதி மருத்துவமனை, டர்கிஷ் மருத்துவமனை, தோஹா கிளினிக் மருத்துவமனை, அல்லகிலி மருத்துவமனை உள்ளிட்ட கத்தாரின் முன்னணி 45 தனியார் மருத்துவமனைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. மற்றும் இந்த அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் PCR பரிசோதனையை மேற்கொள்வதற்காக 300 கத்தாரி ரியால் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்றும் அமைச்சகம் நேற்று அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.